ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஒரு சமயம் வடக்கே சாமல்கோட் நகரில் மகா பெரிவா முகாமிட்டு இருந்தார் நல்ல கூட்டம் வரிசையாக பக்தர்கள் கியூவில் நகர்ந்துட்டே இருந்தா பெரியவாளோட பரம பக்தர் ஒருத்தர் கியூவில் பெரியவாளை தரிசனம் பண்ணிகிட்டே நகர்ந்துட்டு இருந்தார் அவரோட பார்வை பெரியவாலையே நிலகுத்தி இருந்தது அப்போ அவரோட கண்களுக்கு மட்டும் வித்தியாசமான ஒரு காட்சி தெரிஞ்சது பெரியவா ஒரு பக்கம் எல்லாரையும் சகஜமாக பிரசாதம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிகிட்டுருக்கார் இன்னொரு பக்கம் அவர் யாரையோ அண்ணாந்து பார்த்து கும்பிட்டுருந்தார் கும்பிட்டதோடு இல்லாமல் கன்னத்துலேயும் போட்டுண்டார் ஆனால் வெளியில் அந்த காட்சி யாருக்கும் தெரியல எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுறது தான் தெரிஞ்சுது ஒரே உருவம் ஒரே நேரத்தில் ரெண்டு வேலைகளை செஞ்சுட்டு இருந்தது இந்த மாதிரி மகான்கள் ஒரு சமயத்தில் பல வேஷங்கள் போடுறது ஒன்றும் புதுசு இல்லை வேடிக்கை என்னன்னா வேற யாரோட கண்ணுக்கும் இந்த மாதிரி பெரியவா அண்ணாந்து பார்த்து யாரையோ கும்பிட்ட விஷயம் தெரியல பக்தருக்கு ஒரே நெருடல் கேள்விக்குறி ஒருவேளை பிரமையோ பக்தரோட முறை வந்ததும் இதோ பெரியவா முன்னாடி விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு நிற்கிறார் பக்தர் பேசுறதுக்கு முன்னாடி பெரியவா கேட்குறார் உன் கண்ணுக்கு அது தெரிஞ்சுடுத்தோ ஆஹா ஒரே ஒரு கேள்வியில் சந்தேகமே வேண்டாம் உனக்கு கிடைச்ச தரிசன சத்தியந்தான்னு நிரூபிச்சிட்டாரு ஆச்சரியத்தோடு அந்த பக்தர் ஆமாம் பெரியவா அப்படின்னார் சரி சரி அவருக்கு ஒரு கோவில் கட்டு நீ என்ன ஒசரத்தில் அவரை பார்த்தியோ அதே ஒசரம் இருந்தால் போகிறோம் பக்தர் ஏதோ கனவுல மிதக்கிற மாதிரி உணர்ந்தார் ஆமாம் அவர் பார்த்தது சாக்ஷாத் ஆஞ்சநேய சுவாமியை தான் அந்த ஆனந்தமான அதிர்ச்சி பன்மடங்காக மடங்காக அந்த காட்சி சத்தியமேனு பெரியவா அங்கீகாரம் கொடுத்தப்போ என்ன ஒரு பாக்கியம் அவ்வளவுதான் ஜோர் ஜோரா ஆஞ்சநேய சுவாமிக்கு ஆலயம் எழும்பித்து பெரியவா உத்தரவாச்சே ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் அந்த கோவில் கட்டப்பட்டது அந்த பக்தர் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக சக குரு சுவாமிகளை நல்லபடியாக கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுக்கணும்னு வேண்டின்றார் குறிப்பிட்ட நாளில் வேற ஏதோ வேலை வந்துடுத்து அதனால் அவள்லாம் கும்பாபிஷேகத்துக்கு வரல பெரியவாளாலேயும் வர முடியல கும்பாபிஷேகம் தடப்பட்டுடுத்து ஓடோடி வந்தார் அந்த பக்தர் பெரியவாக்கிட்ட மகா பெரியவா பெரியவா தான் ஆஞ்சநேயர் கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுக்கணும் என்னால் எப்படிப்பா இப்போ வர முடியும் நீ இரு அவரோட கும்பாபிஷேகம் அதை அவரே நடத்திப்பார் அப்படின்னு சொல்லி அவயம் கொடுத்தார் பக்தருக்கு ஒன்றுமே புரியல கும்பாபிஷேகத்துக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது எல்லா ஏற்பாடும் பண்ணியாயிடுத்து பெரியவா திருவாக்கில் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அமைதியாக இருந்தார் அந்த பக்தர் ரெண்டு நாளுக்கு அப்புறம்தான் பெரியவா சொன்னதோட அர்த்தம் புரிஞ்சுது கொடங்குடமாக தீர்த்தங்களை கொட்டி அபிஷேகம் பண்ணுற மாதிரி படுபயங்கரமான மழை அதோடு இல்லாமல் காத்து சீறி அடிச்சுது தன்னோட புத்திரனுக்காக வாயு பகவான் காத்தால் தன்னோட மகிழ்ச்சியை எல்லாருக்கும் உணர்த்தினார் அவரோட கும்பாபிஷேகத்தை அவரே நடத்திப்பார்னு இதை தான் பெரியவா சொல்லியிருக்கார் இது மூலம் என்ன தெரியிறதுன்னா பெரியவா நமக்கு எப்பேற்பட்ட வேலைகளை எப்பேற்பட்ட செய்ய வேண்டிய கடமைகளை கொடுத்தாலும் அவர் மேலே பாரத்தை போட்டுட்டு அதுக்கான வேலைகளை செஞ்சால் நிச்சயம் அந்த காரியம் வெற்றி அடையும் அதுக்கு இதுவே ஒரு உதாரணம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர